நான் சொல்லல, மனுஷனுக்கு எப்பவுமே பிச்சைக்கார புத்தி இருக்கும். இப்போ ஸ்டாலின் கலைஞர் மாதிரியே இல்லைண்ணே, கலைஞர் மாதிரி வரலையில அப்படிமா. ஏ பரதேசி, நீ ஏன் அவருக்குள்ளே போய் கலைஞரை தேடுறம? ஏன் அவருக்குள்ளே போய் என் கலைஞரை தேடுறேன்? இப்போ பாருங்கள், அதே வாய் என்ன பிச்சுட்டாருண்ணே, பிக்கிறாருண்ணேங்கிறான். இப்படி ஒரு ஆட்சி செய்ய முடியுமா? எல்லாரும் சொன்னான் கட்டம் சரியில்லை, ஜாதகம் சரியில்லை, அவருக்கு வரவே மாட்டார் அப்படிலாம் சொன்னான். நிறைய பேர் சுடலை சுடலைன்னா, சுடலை சுடலன்னு சொன்னவன் பூரா இப்போ ஜெயிலில் போய் கடல் தினத்துறான். கட்டம் சரியில்லைன்னு சொன்னவன் பூராமே அப்படியே வாயில் பிளாஸ்டர் போட்டு ஒட்டப்பட்டாங்க அப்படியே. அது எப்பயுமே ஒரு ஒரு அரியணைக்கு வந்த பிறகு எல்லாருக்கும் ஒரு வெற்றி வந்து வெற்றி அந்த அந்த மிதப்பு வந்துடும். அதுக்கப்புறம் அடப்போங்க நீங்களே கொண்டாடிக்கிங்கன்னு போயிடுவவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. எனக்கு வந்து மாசுரனை பார்த்து கொஞ்சம் லைட்டாக போகாமல் இருக்கும். 2004 மறக்க முடியாத வருஷம் எனக்கும் தான். ஏன்னா ஒரு வருஷம் என்னைய நொங்கு 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 நொங்குச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த நேரம் நான் வெளியே வந்துட்டேன். அப்போ வந்து பிப்ரவரி, எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. அப்போ நான் மருத்துவமனையில் இருக்கையில் எனக்கு ஒரு துயரமான செய்தி, மாசுவண்ணனுக்கு பெரிய விபத்து. திருச்சியில் பிப்ரவரி 17-14 நினைக்கிறேன், அதில் எனக்கு மறக்க முடியாது. அது அவருக்கு ரெண்டு காலும் பிளேட் வச்சுட்டாங்க. இனி மாசு அவ்வளோதான், அவர் எழுந்து நடக்கவே முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த பிறகு நான் வீட்டில் போய் தான் பார்த்தோம். நான் அன்னைக்கு பார்த்த மாசு இன்றைக்கி வந்து உலக அளவில், இன்றைக்கி வந்து மராத்தானில் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்காரு. நான் எப்போ பார்த்தோன்னா அப்படியே இருக்கார். அது அது வந்து நான் அவர் ஐஸ் வைக்கணுங்கிறதுலாம் இல்லை, ஏன்னா அவங்க எப்பயுமே அண்ணன்தான். அப்போ பார்த்த மாதிரி இப்போ இருக்கார், இன்னமும் அப்படி தான் இருப்பார்னு எனக்கு தெரியும். இந்த இந்த நிகழ்வு ஒரு பெரிய, இது ஒரு தொடர் நிகழ்ச்சி, அது ஒரு ரிலே மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க. எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாம் எங்கள் அண்ணன் பகவான் சிங் சொன்ன மாதிரி அறிஞர்கள்ன்ட்டார். நம்மளை தவிர நாம் வந்து திருச்சிக்காக, நான் சொல்லுவேன்ல மனுஷனுக்கு எப்பவுமே பிச்சைக்கார புத்தி இருக்கும். நான் அந்த ஸ்கூலு இதெல்லாம் பார்த்தேன். பார்த்த உடனே என்னையா திரும்பி திரும்பி உள்ளே கூடி வர வேண்டியிருக்கு, ஏதோ ஒரு டொக்கில் வச்சுருக்காரு போல். உள்ளே வந்தால் மிரண்ட போயிட்டேன். யாரையும் கம்மியாக இட போட்டக்கூடாது, ஆனால் இவரை கம்மியாக இட போட முடியாது. பத்திரிக்கையாளர் வச்சு பாராட்டுறதுக்கு ஏதோ ஒரு அரங்கம் வச்சுருப்பாங்க. எங்கள் மணி என்ன அதான் கேட்டார், ஒரு அரங்கத்தில் தானே பண்ணுவாங்கன்னு நினச்சோம். ஏன்னா இவ்வளோ பெரிய பிரம்மாண்டம், இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட கூட்டத்தில் ஒரு பிறந்தநாள் நிகழ்ச்சி, அதுவும் பத்திரிக்கையாளர்களை வச்சு. நிறைய சொன்னாங்க அண்ணனை பற்றி சொல்லும்போது. எனக்கு நிறைய இடங்கள் போகிறோமா இவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி. ஏ ஸ்டாலின் கலைஞர் மாதிரியே இல்லைண்ணே, கலைஞர் மாதிரி வரலையில அப்படிமா. ஏ பரதேசி, நீ ஏன் அவருக்குள்ளே போய் கலைஞரை தேடுறம? ஏன் அவருக்குள்ளே போய் என் கலைஞரை தேடுறேன்? இப்போ பாருங்கள், அதே வாய் என்ன பிச்சுட்டாருண்ணே, பிக்கிறாருண்ணேங்கிறான். ஆக இந்த விதை ஒன்று போட்டால் சொர ஒன்று முளைக்குமா வாங்கல. அது மாதிரி ஐயன் திருவள்ளுவர் ஒரு குரலில் சொல்லுவார், குடிதழுவி கோள் வச்சும் மாநில மன்னன், அடிதழுவி நிற்கும் உலகன்னு சொல்லி. அது கலைஞருக்கும் அது பொருந்தும். எப்படி 108 வரும்போது அதை பார்த்து இன்றைக்கி மாநிலம் மற்ற மாநிலங்களும் அதை தழுவி கொண்டு போனாங்க அப்படின்னு ஒரு செய்தி இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளும்
இன்னைக்கு அப்படியே வடக்க இருக்கிறவங்க பூரா அப்படி தெற்க பார்க்க வைக்கிறது இருக்குல்ல. ஒரு மனிதன் இப்படி ஒரு ஆட்சி செய்ய முடியுமா? எல்லாரும் சொன்னான் கட்டம் சரியில்லை, ஜாதகம் சரியில்லை, அவருக்கு வரவே மாட்டார் அப்படிலாம் சொன்னான். நிறைய பேர் சுடலை சுடலைன்னா சுடலை சுடலைன்னு சொன்னவங்க பூரா இப்போ ஜெயிலில் போய் கடல் தின்னுடுத்துறான். கட்டம் சரியில்லைன்னு சொன்னவங்க பூராமே அப்படியே வாயில் பிளாஸ்டர் போட்டி ஒட்டப்பட்டாங்க அப்படியே. ஏன்னா வந்தார் எப்படி ஒட்டினாருங்கிறீங்க பிளாஸ்டர். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு வார்த்தையில் அவனை அப்படி தூக்கி தூர போட்டு உக்காந்துட்டேன். நான் வந்து ஒன் சைடு தான் எப்பயுமே. ஏன்னா நமக்கு தான் நமக்கு எதிரிங்கிறது டெக்லர் ஜெயலலிதா செத்தாலும் அந்த அம்மா எதிரி எதிரி தான் அப்படிவேன். அதுக்கு அதுக்கு நான் பாவ புண்ணியம் பார்க்குறதே கிடையாது. இவங்க பொதுவாகவே அன்றைக்கி என் மகளுக்கு ஃப்ரெண்டு ஒரு பிள்ளை வந்துச்சு வர்ஷினி. அது வந்து என் மக சாருமதின்னு லா முடிச்சிருக்காங்க. அவங்களுடைய மக வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து வர்ஷினின்னு ஒரு பொண்ணு. அது வீட்டுக்கு வந்தது. எங்கள் என் மகளுக்கு என் மக வந்து என்கிட்ட சொல்லுது, நான் இரவு போகும்போது எப்பா வர்ஷினி வந்துச்சு. அது கொஞ்சம் உயர்ஜாதி வகுப்பு பாப்பா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அது ஏன்னா ஒரு ரெண்டு வருஷமாக நீங்கள் வந்து கோவிட் கோவிட் நம்மளை தான் கொண்டு விட்டாங்களே, கையை கழுவு காலை கழுவு மூஞ்ச கழுவு கையை தொடாத காலை தொடாதன்னு போட்டு கொலையாக கொண்டு எடுத்துட்டாங்க. வேறு வழி இல்லை, நம்மளும் நம்மளை காப்பாற்றுறதுக்காக நம்ம கலையும் கையையும் தொடலை. நான் வந்தவுடனே இப்போ எந்திரான் சார் என் கையை தொட்டார், ஆ அப்பாடா சேஃப்டி. ஏன்னா அவர் சேஃப்டின்னு ஃபீல் பண்ணிட்டார். இனிமேல் கொரோனா ஒரு இலவும் வராது. அதுக்கு தான் நம்ம இந்த பில்லர் போட்டு இந்த அணை கட்டி வச்சுட்டாங்க. இப்போ மாசுங்கிற ஒருத்தரை வச்சு ஒரு பெரிய அணையை போட்டு வச்சாச்சு, அது வேறு விஷயம். அதாவது பதவி ஏற்கிறாங்க. அந்த பிள்ளை விஷயத்துக்கு அப்புறம் வரேன். பதவி ஏற்கிறார், ஏற்கிறதுக்கு முன்னாடியே கூப்பிட்டு வா எல்லோரும் உட்கார், யார் சுகாதாரம் யாராக இருக்கா எல்லாம் வா வா. இராணுவ படை தான் அது. அது நீங்கள் சொன்னார் பாருங்கள், அந்த நாள் மாத்திரம் ஒரே நாள் 36,000 கேஸ் வந்துச்சு சத்தியமா. அதாவது நிறைய பேர் ஆணும் வாயை புலந்துட்டு இருந்தான். எப்படி அவ்வளோதான் தீர்ந்தார் ஆட்சிக்கு வந்து? ஒன்றுமே இல்லை. கஜானா நீங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி 5 லட்சமாக 6 லட்சம் அவர் கம்மியாக சொன்னார். 6 லட்சத்துக்கு சொச்சம் இந்த பக்கம் பார்த்தா டெய்லி செத்து விடுகிறான் ரைட்டா. அதுக்கப்புறம் இவரை வந்து இந்த கடவுள் மறுப்பில் வச்சு இவரை தீத்துரும். அந்த மூணு விஷயம் முடிஞ்சு இனிமேல் அவ்வளோதான் ஸ்டாலின் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. சார் பதவி ஏற்கிற நாற்காலிக்கு ஏற்கிறதுக்கு முன்னாடியே உட்காந்து முதல்ல இதை பூரா ஒழுங்குபடுத்தினார் பாருங்க. ஒரு 3 வாரத்தில் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். 3 வாரம் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க. சத்தியமாக நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. இது என்ன பண்ண போகிறாங்க? அப்புறம் அந்த கடவுள் மறுப்பு அதை வச்சு காலி பண்ணிடலாம்னு நினச்சாங்க. அதுக்கு ஒரு ஆள் இந்த மாதிரி சாமியார் ஒருத்தர் போட்டார், சேகர் பாபு நம்ம அண்ணன் இருக்கார். அவர் ஒரு சாமி வா இங்கே வா நீ இதை பார்த்துக்க, இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றால் இது அதனை அவன் கண் விடல். கொரோனா இந்த வாங்க சுப்பிரமணியனை நீங்கள் பார், இந்த அறநிலையம் வா சேவபாபு நீ வா அது பாரு, தொழில்துறையா வா தங்க தென்னரசு வாங்க வாங்க இதை பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வயல் ஒன்றும் சொல்ல முடியல. இப்போ இந்த அறநிலையம் இந்த அந்த கடவுள் மறுப்புங்கிறத வச்சு தூக்கிட்டு இவங்களை காலி பண்ணலாம் நினச்சாம பாருங்கள். அவன் பூராமே என்னடா இது நம்மளை விட ஸ்பீடாக போகிறாங்க. ஏகாதசி இந்த என்னது இப்போ ஒரு ஏகாதசி என்ன வந்துச்சு என்ன சிவராத்திரி, நம்மால் வேறு ஒரு ஆளை வச்சு இங்கே வேறு சிவராத்திரி வேறு கொண்டாடுறாரு. நான் கூட கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் அமைக்கி வாசிங்கண்ணே நான் கொஞ்சம் ஓவர் அவங்கள விட வேகமாக போறேன் சும்மா அப்படின்னாரு. ஆக எதெல்லாம் சொல்லணும்னு நினச்சாங்களோ எல்லாருக்கும் ஒரு ஆப்போசிட்டு. இந்த வர்ஷினிங்கிற அந்த பாப்பா என் மகட்ட 2 வருஷம் கழித்து அது அந்த பஸ் போக்குவரத்துக்கு அப்போ தான் அது வெளியே வருது. வெளியே வந்து அது மயிலாப்பூருக்கு வந்துச்சு போல். அது கோயம்புத்தூர் பொண்ணு. அவங்க வந்து இங்கே வந்து மந்தவெளியிலேருந்து ராயப்பேட்டைக்கு எங்கள் வீட்டுக்கு வரணும். பொது போக்குவரத்து எல்லாம் ஏறியிருக்காங்க. ஏறினவங்க பஸ்ஸுக்கு டிக்கெட் கொடுத்தான் 10 ரூபா. கண்டக்டர் எப்படி பார்த்தாரான்,
ஏமா இலவசமாக இருந்தா அப்படின்னாராம். இது வேமா வந்து சொல்லுது, ஆ அடியே எனக்கு 80 ரூபா கெயின் சொல்லுது, 80 ரூபா கெயின். ஏன்னா இல்லைன்னா ஆட்டோவில் வந்திருக்கணும். ஸ்டாலின் அற்புதமாக அற்புதமாக பண்ணிட்டார்ல அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணு, அது என்ன கல்லூரி முடித்த பிள்ளை. இன்றைக்கி யாரை தொடணுமோ அவங்கள தொடர இந்த நலத்திட்டங்கள் இருக்குது பாருங்கள். அது இது வந்து இந்த ப்ராக்டிக்கலாக ஒரு மனுஷன் இருந்தால் தான் பண்ண முடியும். நீங்கள் வந்து எல்லோரும் சொன்னாங்க லேட்டாக கிடைச்சது, தலை இருக்க வாழ ஆற முடியாதுல்ல, அந்த தலை வந்து அது ஒரு தலை, அது அது இருக்கையில் நம்ம வாழை எப்படி ஆடுறது. இப்போ அவர் 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 இறந்த உடனே நீங்கள் அது மறக்க முடியாது. கடற்கரையில் இடம் வேணும், முத நாள் நைட்டு அண்ணன் இறந்துடுறாங்க. இறந்தப்போ கடைசி நிமிடங்களில் அங்கே அந்த மருத்துவமனையில் காவேரியில் இருந்ததில் நாங்களும் ஒரு ஆள் தான், நாங்களாம் இருந்தோம். அவர் பட்ட பாடை பார்க்குறோம். அந்த கடற்கரையில் இருந்து இடம் வாங்கிறதுக்கு அவங்க எடுத்த முயற்சி, அதாவது சார் காலையில் நீங்கள் அந்த டிவியில் பார்த்துருப்பீங்க எல்லோரும், அந்த காலை வரைக்கும் அவர் நிற்கிறாரு ஆனால் மனசு அங்கேயே இல்லை. அந்த இடத்த வாங்கிறதுக்காக கடற்கரையில் அந்த அண்ணா சமாதிக்கு பக்கத்தில் அதை அந்த அதை கலைஞர் தலைவரை கொண்டு போய் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எடுத்த முயற்சிகள் இருக்குல்ல, கிட்டக்க நான் அதாவது மருத்துவமனையிலேருந்து பார்த்தோம், அப்புறம் அங்கே சமாதி அப்போது அவர் ராஜாஜி ஹாலில் இருக்கும்போது நம்ம பக்கத்தில் இருந்தோம், நம்மளும் கூட இல்லை. இந்த முயற்சிக்கு நம்ம கூட நம்மளும் ஒன்றும் செய்ய முடியாது, அது நீதிமன்றம் தான் பண்ணணும். அது கிடைச்ச உடனே அவர் உடஞ்சி அழுதார் பார்த்தீங்களா, அது இன்னும் மறக்க முடியாது. ஒரு ஒரு தலைவன் அப்போ தான் அவர் தலைவனாக நிற்கிறார், அதாவது அப்பாவுக்கு செய்கிற கடமை, ஒரு தலைவனுக்கு செய்கிற கடமை. இவ்வளோ பெரிய உடன்பிறப்புகளை, இவ்வளோ ஒரு 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 லட்சவோ லட்ச உடன்பிறப்புகளை கொண்டிருந்த ஒரு இயக்கத்துடைய தலைவரை சரியாக மரியாதை கொடுத்து வைக்கணுங்கிறதுக்காக அவர் எடுத்துக்கிட்ட முயற்சி இருக்குது பாருங்கள், அங்கே தான் அவர் நின்னார். அதுக்கப்புறம் வந்து ஆட்சி ஆட்சி வந்துச்சு, எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி வெற்றி வந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறத எல்லாருக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகளை நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். கொரோனா எப்படி அவருக்கு அவர் வெளியே வர போகிறாருன்னு எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க. அது எப்படி இந்த இராணுவம் குண்டு அடக்கின மாதிரி அதை வந்து அடக்கிட்டாங்க. இன்றைக்கி அவர் சொல்கிறார் பாருங்கள், 65 லட்சம் நீங்கள் தடுப்பூசி போட்டிருந்த இடத்துல 10 கோடி பேருக்கு தடுப்பூசி போட்டிருக்காங்கன்னா என்ன சாதாரண விஷயமாங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதை ஒரு இயக்கமாக இன்றைக்கும் அது ஒரு இயக்கமாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தது இருக்குல்ல. ஆக நான் ஒரு நாள் பார்த்தேன், நான் அண்ணன் ராமண்ணன் எல்லோரும் ஒரு நாள் பார்த்தோம். நான் போய் வரும்போது சொன்னேன், ஏன்னா இந்த சைக்கிள்னே சைக்கிள்லாம் போகிறது உண்டான்னு எங்கன்னே நேரில்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்தேன். அடுத்த நாள் காலையில் ஸ்பைடர்மேன் மாதிரி ஒரு இதை போட்டு அவர் சைக்கிளில் போயிட்டுருக்காரு, போயிட்டுருக்காரு முனையில் நின்று டீ அடிக்கிறாரு, அப்படி வராரு. ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு முதல்வரை பார்த்தோம், ஹெலிகாப்டரில் போகிற இங்கேருந்து கும்பிட்டதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்மால் ஒருத்தர் சைக்கிளில் வர்றார், ஒரு 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 சிஎம் யோசிச்சு பாருங்கள். ஆக உங்களில் ஒருத்தந்தான் நான், நான் வந்து வெளியே இருந்துலாம் வரல, நான் வெளியே இருந்து வரல, நான் ஒரு அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது. ஆக ஒரு மனுஷன் கடினமான உழைப்பில் ஒரு மனுஷன் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்தது இருக்குல்ல. ஏன்னா கலைஞர், அவர் கலைஞர் கிடையாது, ஆனால் கலைஞர் இல்லாமல் அவர் கிடையாது. அந்தளவுக்கு ஒரு உழைப்பை இன்றைக்கி வந்து ஒரு ஒரு இன்றைக்கும் அதாவது நான் தான் பார்த்தேன் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சார், அதாவது பிறந்தநாள் நிகழ்ச்சினா அங்கே தான் நிற்கிறாரு. கட்சிக்காரங்களா, இப்போ எங்கள் ரமேஷ் அண்ணன் சொன்னார் பாருங்கள், என்னுடைய 60வது அந்த சத்தியத்தை பூர்த்திக்கு வந்தாருங்க. உண்மையிலே ஆச்சரியம்தான், ஏன்னா எதிர்முகாமில் இருக்கிறவர் அவர், ரைட்டா. ஆனால் அந்த 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 பகைமை பாராட்டாமல் இன்றைக்கி அரவணைக்கு, அதாவது அவரும் நமக்கு தோழர்கள் தான் சொல்லி அவர் இடத்துக்கு போயிருக்காரு பாருங்கள். நான் உண்மையிலே அது அது எனக்கு ஆச்சரியமான நிகழ்ச்சி தான். அது மாதிரி ஒரு இப்போது நம்ம எம்பி இளங்கோ என்ஆர் இளங்கோ பையன், அவருடைய பையன் ஒரு துர்மரணம் தான், அது ஒரு மோசமான மரணம்.
சார் நான் கூட இருக்கிற எப்படி எதிர்முகாமில் இருந்த இப்போ அவர் நம்ம கூட இருக்காரு, எதிர்முகாமில் இருந்த ஒரு ரமேஷ் 60வது இதுக்கும் போகிறாரு, தன் கூட இருக்கிற ஒரு ஒரு வழக்கறிஞர் ஒரு பெரிய எம்பி அவர் பையன் வந்து மோசமான ஒரு விபத்தில் இறந்துடுறாரு, முதலாக தான் நிற்க அவர் தான் நிற்கிறாரு. நாங்கள் நானும் எல்லாமே கூட தான் இருந்தோம், சரி போய் தலையை காட்டி போயிட்டார் போலன்னு நினச்சிருந்தோம். அடுத்த நாள் எங்கள் வழக்கறிஞர்லாம் போய் பார்த்துட்டு, அண்ணே இன்றைக்கும் முதலமைச்சர் வந்திருக்காருண்ணே வரப்போகிறார்னு சொல்கிறாங்கண்ணே எப்படி, அதாவது ஏன்னா அந்த இழப்பு வந்து அந்த ராஜ இளங்கோ அது சார் இளங்கோண்ணனுக்கு அது பெரிய இழப்பு, அந்த இழப்புக்கு ஒரு முறை வந்து நான் 60 சொல்கிறது மாத்திரம் இல்லையா, உன் கூட நான் இருக்கேன்னு அடுத்த நாளும் போய் கூட இருந்து அவருக்கு 60 சொல்கிறது இருக்குல்ல, அந்த மனுஷனுக்கு நேரம் இப்போ எதான் நீங்கள் நான் கலைஞருடைய ஆயுள் வந்து ஒரு 95-96 இறந்ததாக நம்ம சொல்கிறோம். நான் அவர்கிட்ட அண்ணன் சொன்னேன், இல்லைண்ணே உங்கள் 130 வயசுண்ணே, ஏன்னா காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கிறாரு, நைட் 12 மணிக்கு தூங்குறாரு, இடையில 1 மணி நேரம் தான் தூங்குறாரு, கூட்டி கழிச்சா நீங்கள் ஆயுஸில் நம்மளாம் 8 மணி நேரம் தூங்குறத அவர் 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் தூங்குறாரு. அப்போ நீங்கள் அந்த 4 மணி நேரம் ஆயுளில் கூட தானே செய்யும், அப்போ உங்களுக்கு ஆயுஸ் 130. ஆக அவரும் தூங்குறது இல்லை, மற்றவனையும் தூங்க விடுறது இல்லை, நம்மையும் தான் சேர்த்தான். அது மாதிரி இப்போ அவர் வழியில் கலைஞர், நான் கலைஞர் கிடையாது கிடையாதுன்னு சொல்லி சொல்லியே கலைஞர் எப்படிலாம் பண்ணுறாரோ அந்த சொல்லியெல்லாம் பார்க்கறது, யாரையும் தூங்க விடுறதில்ல. அப்பா எவ்வளியோ தலைவர் எவ்வளியோ அவ்வளி. ஆக இது ஒரு 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 மிகப்பெரிய உழைப்பாளிக்கு எடுக்கிற ஒரு அற்புதமான விழா, உழைப்பாளிக்கு உழைப்பாளிகள் சேர்ந்து எடுக்கிற ஒரு அற்புதமான விழா இந்த பிறந்தநாள் விழா. இன்னும் இதே பொறுப்பில் இருக்கும் முதல்வருக்கு 100 ஆண்டு காலம் பிறந்தநாள் கொண்டாட வேண்டும், அதற்கு நக்கீரன் என்றும் துணை இருக்கும் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறிவிட வருகிறேன். நன்றி.